வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 20 பங்குகளை பார்க்கலாம். கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணி கொஞ்சம் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா சார்? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்துருவோம். நம்ம முக்கியமான கமாண்ட்ஸ், சில கமாண்ட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில ஸ்டாக்ஸ் அனலைசிஸ் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு பட்ஜெட் என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் படிங்களா சார்? டுடே மார்னிங் ஐ சப்ஸ்கிரைப் ஃபார் சிலர் மெம்பர்ஷிப் அண்ட் பேமெண்ட் டன், பட் அகைன் இட் ஷோஸ் மீ ஜாயின் டிட் நாட் கெட் மெம்பர்ஷிப் வீடியோன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு கிளியரா ரிப்ளை பண்ணேன். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே, புதுசா பாக்குற நண்பர்களா இருந்தாலும் சரி, பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஐகான், ஸ்டார் ஐகான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். இந்த மாதிரி எல்லோ கலரு, இந்த மாதிரி கிரீன் கலர்லாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு 4-5 மாசமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இவரெல்லாம் வந்து 6 மாசமா கண்டினியூ பண்றான்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி ஒரு எல்லோ கலர் காட்டுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இது மாதிரி வரும், அப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து கிளியரா சொல்லிட்டேன். உங்களுக்கு வரலன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கும், அப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கன்னு அவங்களும் அதை எஸ் சார் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் மை பேங்க் ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ரீசன்னா, மேபி சர்வர் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல யூடியூப் அந்த கூகுள் பேமெண்ட்டுக்கும் பிளஸ் உங்க பேங்க்குக்கும் சரியான லிங்க் அந்த நேரத்தில் கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்க மறுபடியும் கூட முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இதை தவிர வேற யாராவது இதே மாதிரி யாராவது நம்ம மெம்பர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஐடியா இருந்ததுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் அடுத்த இதுல பதிவுல சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி நண்பர் வந்து ரகுபதி சென்னப்பன் அப்படின்றவர் வந்து, சட்டர்டே ஐ ஹவ் புக்குடு 4000 ரூபீஸ் ஃப்ரம் பிஇஎம்எல் அண்ட் 2500 ஃப்ரம் என்எம்டிசி அண்ட் கிராஸ் ரூபீஸ் 1 lakh ப்ராஃபிட் இன் லாஸ்ட் 4 மந்த்ஸ். இட்ஸ் எவ்ரி திங் ஆஃப்டர் மை என்ரோல்மெண்ட் ஆஸ் எ கோல்டு மெம்பர் இன் எஸ்வி. தேங்க்யூ சார் போட்டுக்காரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மையா தன்மை ஒரு ஒரு இதை சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த மாதிரி அதாவது ஒரு 600 ரூபா பார்க்காதீங்க தயவுசெய்து. 600 ரூபா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். 600 ரூபான்றது ஒரு ரீசார்ஜ் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப எல்லா மொபைல் ரீசார்ஜும் 600 ரூபாய் கிட்ட வந்துருச்சு, சரிங்களா? அது மந்த்லி ரீசார்ஜ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 600 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 6000 ரூபாய் எடுக்கலாம் மினிமம். மினிமம் நான் சொல்றேன், மினிமம் 6000 ரூபாய் எடுக்கலாம் அந்த மந்த்ல. இல்லையா 60000 ரூபாய் எடுக்கலாம். இவர் பாருங்க 1 lakh எடுத்திருக்காருன்னா, ஸோ 4 மாசத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் பட்டா 25000 ரூபாய் எடுத்திருக்காரு. ஸோ உங்களுடைய திறமையை பொறுத்திருக்கு நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க, எவ்வளவு குவான்டிட்டி பை பண்றீங்க, எவ்வளவு குவான்டிட்டி செல் பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து இருக்கு. பட் ஆனா நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நான் போடக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 35 ஸ்டாக்ஸ் போட்டோம்னா 30 ஸ்டாக்ஸ் பாஸ் ஆகும், 5 ஸ்டாக்ஸ் மட்டும் சில நேரங்களில் லேட் ஆகும், ஃபெயிலியர் சில நேரங்கள்ல ஆகும், ஆனா லேட் ஆகும், சரிங்களா? அது வரத்துக்கு 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், பட் ஆனா கண்டிப்பா அச்சீவ் ஆயிடும், லேட் ஆகும். சரி, அதெல்லாம் பாத்துருவோம் நம்ம. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், கோல்டு மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ராஜாராம்ன்றவர் வேர் கேன் ஐ சி யுவர் ஐடியாஸ் கேட்டிருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, கம்யூனிட்டி டேப்னு இருக்கும், அதுல போயிட்டு செக் பண்ணுங்க. யூடியூப்ல ஹோம் பேஜ்ல கம்யூனிட்டி டேப்ல போனீங்கன்னா நான் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வரும். சார் மெம்பராக சேருவது எப்படி, எல்லா வீடியோக்கு கீழேயும் நான் வந்து மெம்பர்ஷிப்கான ஹவு டு ஜாயின் ஷேர் விக்ட்ரி மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும், அது லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் டெக் குரு அப்படின்றவர், சாய் சார் என்னாச்சு, ஆல் ஓகே, யூ டிட் நாட் போஸ்ட் பாஸ்ட் ஃப்ரம் 4 டேஸ்ன்னு கேட்டிருக்காரு, ஆர் யூ சேஃப்? ஏங்க நான் தேனிக்கே போஸ்ட் பண்ண, நேற்றுக்கு ஒரு நாள் தாங்க போஸ்ட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. ஒன்றும் இல்லை, பர்சனல் ஒர்க் இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த பட்ஜெட் வந்து நம்ம வந்து பட்ஜெட் அன்னைக்கு எந்த ஒரு ஒரு பதிவு போட வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா நியூஸ் நான் சொன்னா கூட சரி, நியூஸ் வந்து நிறைய ஃபேக் சேனல்ஸ், ஃபேக் நியூஸ் எல்லாமே வரும், சில வதந்திகள்ல வரும். பட்ஜெட் இப்படி போவோம், அப்படி போவோம், இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க, ஆப்ஷன்ல பண்ணீங்கன்னா பணம் தள்ளிடலாம், அப்படி இப்படின்னு நிறைய கதை விடுவாங்க. அதனால வந்து அந்த இதெல்லாம் அதுலலாம் விழாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தள்ளி இருக்குது. ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டுருச்சு, வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆனா தினைக்குமே நம்ம வந்து போஸ்ட் போட்டு தான் இருக்கோம். சப்போஸ் நான் வந்து வீடியோ போட முடியலன்னா கூட கம்யூனிட்டி டேப்ல மெம்பருக்கான போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? அது எனக்கான டைமை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம பண்றது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ன்றனால தினைக்குமே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் விட்டு விட்டு கூட வரலாம், சரிங்களா? சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு இல்லையா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி புயல் மழை வெள்ளம் வந்தாதான் அந்த மாதிரிலாம் நீங்க கேட்கணும், மற்றபடி நார்மல் தான். நான் ஐ எம் ஃபைன், ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். அடுத்தது வந்து சார், ஐ புக்குடு ப்ராஃபிட் 3K எஸ்டர்டே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ், கைண்ட்லி சஜஸ்ட் அபவுட் என்எச்பிசி சிஇசி. சிஇசி வந்து வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டிவிடன் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், பழைய வீடியோல சொல்லியிருந்தோம், போன வீடியோல. அதுக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் கிட்ட டிவிடன் தராங்க, நானும் கூட வாங்கி கொண்டு வச்சிருக்கேன் ஒரு 200 ஸ்டாக்ஸ். மேபி எனக்கு வந்து ஒரு 900 ரூபாய் கிடைக்கும்.
அது மாதிரி நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு அது எலிஜிபிலிட்டி. மற்றபடி என்ஹெச்பிசி வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தேங்க்யூ வெரி மச் ப்ரோ, ஸ்டாக் சஜஸ்ட் பை யூ ஆர் ஆல்வேஸ் கோஸ் வெல் அண்ட் ஐ டிட் டேக் 1 lakh திஸ் மந்த் பிகாஸ் ஆஃப் யூ. பார்த்தீங்களா அப்துல் ரஹீம்ன்றவர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, 1 lakh இதுதான் பேஸ் பண்ண எல்லாரும் மேக்ஸிமம் நம்ம நம்ம கிட்ட கோல்டு மெம்பராக ஜாயின் பண்ணவங்க எல்லாம் 1 lakh மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லியோ இல்லை 2 months ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ 1 lakh அச்சீவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா கோல்டு மெம்பரில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில்வரும் ஹெல்ப்ஃபுல் தான், பட் அதை காட்டில இது கொஞ்சம் நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மெம்பராக ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா இதை படிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிவரியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் டெலிவரியில் வாங்கி தான் ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. அதை படிச்சு பார்த்துக்கோங்க. மற்றபடி டிஸ்க்ளைமர், ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் பர்சன், இதை சொல்லி சொல்லி டிஸ்க்ளைமர் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ப்ரொவைடிங் டிப்ஸ் கால்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. இது ஒரு கைடன்ஸாக பாருங்கள், இது வந்து ஒரு ஐடியாவாக பாருங்கள். ஸோ ஷேர் விக்ட்ரியுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேரக்ட் அனாலிசிஸில் போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 20 ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரண நாளோட இன்னைக்கு பெருசாக ஒன்றும் மார்க்கெட் ஏறவோ இறங்கவோ இல்லை, இறங்கியிருக்கு மேபி ஏறலன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செக்டாருமே கீழே டவுன் தான், கிட்டத்தட்ட ஃபார்மா செக்டாரை தவிர ஃபார்மா பிளஸ் ஹெல்த் செக்டர், அதான் ஃபார்மா ரிலேட்டடான ஹெல்த் செக்டர் தவிர மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே டவுன் ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ரியாலிட்டி தான் அடிச்சு நவுத்திட்டாங்க, 5% கீழே இறக்கி விட்டுருக்காங்க. எஃப்எம்சிஜி 1%, மெட்டல் 3% மீடியா 12%. ஸோ ரியாலிட்டி செக்டர்லாம் ரொம்ப டஸ்ட் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போகலை. பட்ஜெட் பட்ஜெட் சொல்லி நம்மளை எப்படி பரீட்சைக்கு முன்னாடி புளி வருது சொல்லி பயமுறுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த கதை. அதனால தான் நான் வந்து யாரும் வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு நாள் விட்டுருங்க, லீவ் விட்டுருங்க, ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்னா நிறைய வதந்திகள் வரும் இந்த நேரத்தில், இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது நம்ம மனசு அளபாயும், நம்ம வந்து கடைசியில லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம்னா நம்ம பணமும் ப்ரொடெக்டா இருக்கும், அடுத்த நாள் நம்ம ஸ்டாக்ஸும் நல்லா பார்த்து நல்ல ஸ்டாக்ஸா வாங்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போடுறேன். இன்னைக்கு வந்து 9 மணிக்கு மேல போறேன் நான் நல்ல நியூஸ் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்னன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் நம்ம நாளைக்கு மார்க்கெட் இறங்குச்சுன்னா 21551 அப்படின்ற லெவல்ல இருக்கு. சப்போஸ் ஏறிச்சுன்னா 21995 அப்படின்ற இடத்துல இருக்கு சரிங்களா. இது வந்து பட்ஜெட்ல ஒரு பெருசா ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இந்த வாட்டி பண்ண முடியாது, ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தானே, இன்டர்ம் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அதனால அது பெருசா ஒன்றும் எதிர்பார்த்ததும் கிடைக்கும் கிடைக்காது. சும்மா மக்கள் வந்து இது வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தை வந்து ஒரு கேம் விளையாடுறதா வேற ஒண்ணும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பெருசு பண்ணி ஊதுறதா, கடைசியில காத்து ஊத்துன பலூன் எப்படி காத்து இறக்கிவிட்டா புஷ்னாகுமோ அது மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கடைசி எண்ட் ஆஃப் தி டேல மட்டும் இந்த நிப்டி பேங்க் வந்து நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ நிப்டி பேங்க் வந்து நாளைக்கு வந்து 46188 அப்படின்ற லெவலை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு 47000 வரைக்கும் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அந்த லெவலுக்கு போகும் கண்டிப்பா. ஸோ அப்போ நிப்டி பேங்க் நாளைக்கும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அந்த நிப்டியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. இதனுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 44988, அதான் 45000 வச்சுக்கோங்களேன், 45000 ஒரு சப்போர்ட் ஆகும், 47000 ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும், இதுக்குள்ளதான் டிராவல் ஆகும் பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது நான் கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு பாருங்க. லேட் ஆகும், சில ஸ்டாக்ஸ்லாம் உடனே பெர்ஃபார்ம் பண்ணும், சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதில் வந்து நம்ம கொடுத்ததுல வந்து என்னைக்கு கொடுத்துருக்கோம்னா இங்கே வரும் பிஎஸ்சியில் எடுத்து என்எஸ்சியில் எடுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம என்னைக்கு போட்டிருக்கோம், 19 ஜனவரி. ஸோ ஆக மொத்தத்துல நம்ம போட்ட பிறகு இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. இன்னும் கூட நாளைக்கு இன்னும் கூட இந்த ஸ்டாக்ஸ் மேல போறதுக்கான அறிகுறி இருக்கு, 60 ரூபா வரைக்கும் போகலாம். ஆனா நான் கொடுத்த டார்கெட் முடிஞ்சோடனே நான் வெளியே வந்துருவேன் எப்பயுமே, அது மாதிரி நீங்களும் வெளியே வர பழகிக்கங்க, ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். வந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வர்றது பெஸ்ட் ஐடியாவா நான் யோசிக்கிறேன். ஸோ 56 ரூபா வரைக்கும் போட்டிருக்கோமா, இன்னைக்கு 19ஆம் தேதி. ஸோ இந்த கேண்டில் நம்ம போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 19ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு என்ன தேதி, பிப்ரவரி 1, இன்னைக்கு நம்ம கொடுத்த 52 ரூபா அச்சீவ் ஆயிடுச்சு, 56 ரூபா அச்சீவ் ஆயிடுச்சு. நான் வந்து
சில நேரங்கள்ல ஸ்டாப் லாஸ் அதாவது ஸ்டாப் லாஸ் மட்டும் இப்ப நீ என்ன பண்ணணும்னா 54 ரூபா வச்சுட்டு ட்ரையலிங் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க, இல்ல எக்ஸிட் பண்ணிட்டாலும் சந்தோஷம் தான். சரியா, இந்த ஸ்டாக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது என்எம்டிசி கொடுத்திருந்தேன் நானு, என்எம்டிசியும் போட்டிருந்தோம். என்எம்டிசியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட் டார்கெட் கிட்ட அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு டார்கெட் தான் இருக்கு, அது மேபி நாளைக்கு அச்சீவ் ஆயிடும். 2:30 என்னைக்கு போட்டோம், ஜனவரி 17 போட்டோம், நாளைக்கு மேபி இது அச்சீவ் ஆயிடும். ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுதான் மெம்பர்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றது இது ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய நண்பர்கள் மெயில் பண்ணி மெம்பர் இல்ல என்ன பயன், எனக்கு என்ன யூஸ்ஃபுல்னு கேக்குறாங்க. இதுதான் யூஸ்ஃபுல், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா, அதுதான் யூஸ்ஃபுல். அப்புறம் பிஇஎம்எல், ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பிஇஎம்எல், இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஜனவரி அன்னைக்கு கொடுத்தது, எல்லாமே இந்த மாசம் தான், ஜனவரி 8ஆம் தேதி கொடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும். இது இன்னைக்கு எவ்வளவு ரேஞ்சில போயிருக்கு பாருங்க, கொடுத்தது வந்து எவ்வளவு ரேஞ்சு போயிருக்கு பாருங்க. நம்ம எங்க கொடுத்தோம், இந்த இடத்துல கொடுத்தோமா, கரெக்ட், சாரி இந்த கேண்டில் இங்க கொடுத்துருவோம், இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ இந்த கேண்டில் பாருங்க, நம்மளுக்கு வந்து 3422 தான் நம்மளுடைய டார்கெட் லெவல். இன்னைக்கு எவ்வளவு போயிருக்கு, நேத்திக்கே அச்சீவ் ஆயிடுச்சு, நான் பார்க்கல ஆக்சுவலா. எவ்வளவு போயிருக்கு, 3737 கிராஸ் பண்ணி அது வரைக்கும் போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு சொன்னேன், அதையும் கிராஸ் பண்ணி 3804 நல்ல க்ளோசிங் வச்சிருக்கான், சூப்பர். ஸோ இந்த ப்ராஃபிட், அந்த ரகுபதின்ற சார் வந்து இந்த இதுலயும் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு, வாழ்த்துக்கள். சரிங்களா, அதுக்குதான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், ஒரு 10 நாள் டிலே ஆனாலும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது இதுதான். சரிங்களா, நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக் இது, சூப்பரா ஏறி பாருங்களா. சரி, இந்த மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க, முதல்ல பொறுமை தான் முக்கியம் மார்க்கெட்டுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பொறுமை தான் வந்து சிறந்த ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். அப்புறம் இன்னைக்கு முக்கியமா நேத்தி கூட நான் வந்து பிஎன்பி பேங்க் பத்தி சொல்லியிருந்தேன், பிஎன்பி பேங்க், பேங்கிங் செக்டர்ல பிஎன்பி பேங்க் சொல்லியிருந்தேன். அவன் ஒருத்தன் தான் இங்க ஒருங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணான், நான் 115 வரைக்கும் போகணும்னு சொன்னா கடைசியில பார்த்தா 118 போயிட்டான். ஸோ இது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல, வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இன்னும் கூட ஏறுவான், 120 வரைக்கும், 125 வரைக்கும் ஏறுவான்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டாக்ஸ் பாத்துக்கோங்க. அப்புறமா சென்னை பெட்ரோலியம் சொல்லியிருந்தேன், சென்னை பெட்ரோலியம் சொல்லியிருந்தேன் கரெக்டா. நம்ம ப்ரீவியஸா போட்ட பதிவுலேயே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, நான் போய் நான் வந்து என்னுடைய வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 885 அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் பண்ணிட்டான், மேபி இது 1000 ரூபா கூட போகும்னு சொல்லியிருந்தேன். இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு 1000 ரூபா, நாளைக்கு இல்லை ஒரு 5 நாளுக்குள்ளார 1000 ரூபா தொட்டுடும், 5 1 வாரம் இல்லை 10 டேஸ்க்குள்ளார 1000 ரூபா தொட்டுடும். சரிங்களா, இந்த ஸ்டாக்ஸ் கிராஸ் ஆகணும், கிராஸ் ஆகி ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதையும் தாண்டி வைக்கணும். அப்போ 909 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா, அதே மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து என்பிசிசி பத்தி சொல்லிட்டு வரோம். என்பிசிசியும் பாத்தீங்கன்னா பதிவுல வந்து சொல்லிட்டே இருக்கேன் நானு, கிட்டத்தட்ட நம்ம சொன்ன 145 ரூபா வரைக்கும் போகும்னு சொன்ன அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப வந்து ஒரு நண்பர் கேக்குறாரு, நான் வந்து இவ்வளவு குவான்டிட்டி வாங்கிட்டேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1700 குவான்டிட்ட வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு இவ்வளவு வாங்கிட்டேன், இது வந்து இது ஆவரேஜ் பண்ணலாமா இந்த நேரத்துல கேக்குறாரு. எப்பயுமே ஒரு ஸ்டாக்ஸ் மேல ஏறும் போது ஆவரேஜ் பண்ணக்கூடாது, கீழே இறங்கி ஏறும் போது ஆவரேஜ் பண்ணணும், அதுதான் ப்ராசஸ். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்ல, அந்த இடத்துல வந்துட்டு திரும்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, சப்போஸ் டவுன் ட்ரெண்டா மாறிடுச்சுன்னா, இந்த இடத்துல வரும்போது திரும்ப ஏறும் பாருங்க, அந்த இடத்துல நீங்க வந்து ஏறும் போது இறங்கும் போது அந்த இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் ஆவரேஜ் பண்ணலாம். பொதுவா நான் வந்து ஆவரேஜ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்றது எந்த ஸ்டாக்ஸ்னா நிப்டி 50 ஸ்டாக்ஸ், F100 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் கம்பெனின்றனால மேபி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து வச்சிருக்க குவான்டிட்டில மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு 50%னாச்சும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க, அது என்னுடைய வியூ மட்டும்தான். உங்களுடைய வியூ எப்படின்றத நீங்க யோசனை பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நான் சொல்றேன், ஐடியா சொல்றேன். ஏன்னா இந்த 145ன்றது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் லெவல், இங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா கூட 120 108 இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் திரும்ப ஏறும். அப்போ இறங்கும் போது திருப்பி வேணா வாங்கிக்கோங்க, இப்போ வாங்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. இதே மாதிரிதான் இன்னும் ரெண்டு ஸ்டாக் சொல்லியிருக்கீங்க, ஐஆர்எஃப்சி கேட்டிருக்கீங்க, ஐஆர்எஃப்சியும் அதே மாதிரிதான் சொல்லுவேன். ஏதாவது உச்சத்துல இருக்கு ஐஆர்எஃப்சில, ஐஎஃப்சிஐ லிமிடெட். ஸோ ஐஎஃப்சிஐ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜெக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிட்டான், நீங்க வந்து இதை கட் பண்ணா மட்டும் தான் மேல போவோம், இல்லைன்னா வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் லாஸ் தான் இப்போ வந்து ட்ரையலிங் பண்ணுமே தவிர ஆவரேஜ் பண்ணக்கூடிய நேரம் இது கிடையாது. ஏன்னா
உங்களுக்கு இவ்வளவு தூரம் வெர்டிகலா போயிடுச்சு, திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்த லாபமும் போயிடும். ஏற்கனவே உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு, கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது ஞாபகப்படுத்திக்கிறேங்க உங்க இஷ்டம் இருக்கு அப்புறமா, சரிங்களா? ஸோ IFCA-யும் ஆல்ரெடி ஏறி முடிச்சுட்டான். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தீங்களா, அது அப்படியே தான், அது அதே மாதிரி தான், சரியா? அடுத்தது வந்து NMDC. NMDC NMDC சொல்லிட்டேன், அதானி என்டர்பிரைசஸ். இவன் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கான், அதனால இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, கடைசியில வந்து ஒரு இதில் முடிஞ்சிடும். ஆனா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கான் அதானி என்டர்பிரைசஸ். Q3 ப்ராஃபிட் மோர் தென் டபுள் ஆன் கோல் நியூ எனர்ஜி பூஸ்ட் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இருந்தாலுமே அவன் என்னதான் நியூஸ் வந்தாலும் மேபி இது லேட்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டுக்கு அப்புறம், அதனால வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் 11.4% வந்து ஏறி இருக்கு இயர்லி இயர்ல. ஸோ இவன் வந்து ஒரு டோஜி கேண்டில் பதிவு பண்ணனால கொஞ்சம் நாளைக்கு பொறுமையா இருந்ததான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இது வந்து மேபி இந்த லெவலுக்கு போகும், 3400 அந்த லெவலுக்கு போகலாம், ஏறிச்சுன்னா. இறங்குச்சுன்னா திரும்பவும் இந்த சப்போர்ட் வரைக்கும் இறங்கும், 2900 வரைக்கும், அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா பாசிட்டிவா நினைக்கிறாங்களா மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பெருசா பேசியிருந்தோம், ஆனா ரயில்வேக்கான பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் நடக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் நடத்திருக்காங்க, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரயில் பெட்டி எல்லாம் நாங்க தயாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இதை போட்டிருக்காங்க பாருங்க. இந்தியன் ரயில்ஸ் லிங்க்டு ஸ்டாக்ஸ் ஆஃப் ஆஸ் எ கவர்மெண்ட் பிளான்ஸ் ஆக்சிலரேட்டட் வந்தே பாரத் அப்கிரேட். இப்ப இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாத்துலயும் அந்த ரயில் பெட்டிகள வந்து வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி குவாலிட்டியா, அதே மாதிரி இப்ப இருக்க வந்தே பாரத் எப்படி இருக்கோ அந்த ட்ரெயின் மாதிரி நாங்க மாத்துவோம் அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. பட் ஆனா ஆல்ரெடி ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறினால அது வந்து யாரும் பெருசா இப்ப வந்து பெருசா நினைக்கல. பட் அதனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்றும் ஏற்றம் இல்லை, இன்னும் கொஞ்சம் இறக்கத்துலதான் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்க. IRFC அப்படிதான், IRFC செக் பண்ண, RVNL பார்த்தாச்சு. ஸோ IRFC இறங்குச்சுன்னா நீங்க வந்து 159 அந்த லெவல இறங்கி கிராஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 140 வந்துடும். அப்போ வரும்போது நீங்க வந்து திருப்பி வேணா பை பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ ஏர்னா சந்தோஷம் தான், ஏர்லன்னா சொல்றேன். HCC இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 2-3 நாளா நல்லா ஏற்றம், நல்ல ஒரு ஏற்றம். பட் இந்த இடத்துக்கு மேல இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு மேல போயிட்டே இருக்கான். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு 40 ரூபா வரும்போது திருப்பி பை பண்றது பெஸ்ட் ஐடியா, ஏன்னா உச்சத்துல போய் வாங்கிட வேண்டாம், இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்க ஆவரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால 40 ரூபா வரும்போது வாங்கிக்கலாம், இல்ல தொடர்ந்து இது வந்து டோஜி கேண்டில் அப்ப போறானோ அது வந்து இன்டிசிஷன் மூமெண்ட் தான், மேலேயும் போலாம் கீழே வரலாம், அதனால சொல்ல முடியாது. அதனால வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து ஹோல்டு பண்ணிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் 44 ரூபா போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். அடுத்தது நீங்க டாக்டர் ரெட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ்ங்க, இருக்கிறதுல நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து டாக்டர் ரெட்டி. அவனையே இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா, தெரியும் நல்ல ரிசல்ட் எஸ்டர்டே முன்னாடி கொடுத்துருந்தான், 30ஆம் தேதி வந்திருந்தது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஆனா அந்த ரிசல்ட் ரெண்டுமே ரெவன்யூவும் சரி ஏர்னிங் ரிசல்ட்டும் சரி நல்ல பாசிட்டிவா இருந்தும் கூட இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபார்மா செக்டர் ஹெல்த் செக்டர் எல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு, டிவிஸ் லேப் இறங்கியிருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ஓவர் வேல்யூஷன், இது வந்து ஒரு பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் வந்து திரும்ப ஏறும் கண்டிப்பா, அதனால டாக்டர் ரெட்டி வேணா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தது டிவிஸ் லேபும் அப்படிதான், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்றதுக்கு. இது ஒரு டிவிஸ் லேப், டிவிஸ் லேபோ ஒரு பை ஒரு ஸ்விங் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி இந்த ஸ்டாக்ஸ் ஏறிச்சுன்னா தொடர்ந்து 3800 3900 வரைக்கும் போகும், 4000 வரைக்கும் போகலாம், அதனால இந்த டிவிஸ் லேபையும் வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது வந்து பவர் கிரிட், நம்ம சொன்னோம் பவர் கிரிட் போன வீடியோ போட்டிருந்தேன். பவர் கிரிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன லெவலுக்கு போயிட்டான் கரெக்டா, நம்ம சொன்ன என்ன லெவல் சொன்னோம் அந்த லெவலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, 271 பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இந்த லெவலுக்கு இப்போ வெர்டிகலா ஏறிச்சு இல்லையா, ஒரு இறக்கம் இருக்கும் கண்டிப்பா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. 271 மேல போனாதான் பை, இல்லைன்னா வந்து திரும்ப வந்து நம்ம வந்து எங்க பை பண்ணலாம்னா 240 இல்ல 245 இல்ல 54 இந்த லெவல்ல வந்து திருப்பி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் அந்த கனரா பேங்க் நல்லா ஏற்றும், கனரா பேங்க் வேணா வாட்ச் பண்ணுங்க, இன்னும் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 534 ரூபா வரைக்கும் போவான் கனரா பேங்க், வாங்கி போட்டு வைங்க, நல்லா இருக்கு. அடுத்தது வந்து
ஐடிசி ஐடிசி பத்தி சொல்லி ஆகணும். எப்பயுமே பட்ஜெட் ஆனா ஐடிசி பத்தி பேசாத மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த சிகரெட் பிசினஸ் ஹோட்டல் பிசினஸ் இவன் எல்லாம் அதுல இருந்து பேசுவாங்க. ஆனா இவன் ஒன்றும் பெருசாலாம் ஒன்று பேசுறதுக்கான இப்போதைக்கான இது இல்லை. பட் ரிசல்ட் வந்து பீட் எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்கான். இவன் வந்து ஒன்றும் இன்னைக்கு ஏற்றமும் கிடையாது இறக்கமும் கிடையாது. கடைசியில் எண்ட் ஆஃப் தியில ஒரு இதுல முடிச்சுட்டான். என்னன்னா டிவைடன் தராம ஜெப்ரிஸ் வந்து 540 கீப் பை தான் கொடுத்துருக்கான். இவன் ஒரு டிவிடன் தரான், ₹6.25 டிவிடன் தரான். ஸோ எக்ஸ்டேட் என்னா 8 பிப்ரவரிக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹6.25 கிடைக்கும். 8ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும், அதை பாத்துக்கோங்க எக்ஸ்டேட். சரியா, இது டிவிடெண்டுக்காக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது ஐடிசி வாங்கி போட்டு வைக்கிறவங்க வைங்க, நல்ல ஒரு ஸ்விங் எடுக்கிறதுக்கு ₹471 வரைக்கும் இப்போ இப்போ பாட்டத்தில் இருக்க இந்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவல், ₹434 இருந்து சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ல இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் பார்க்கலாம். சரியா, அப்புறம் ஆரோ ஃபார்மா, ஆரோ ஃபார்மா இன்னைக்கு இறக்கி விட்டாங்க. எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல 5-6% கிட்ட இறக்கி விட்டாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஆயிருக்கான். பட் எதனால இறக்கி விட்டாங்க அப்படின்னா எனக்கும் சரியா தெரியல. ஆனால் ஹெல்த் செக்டர் ஃபார்மா செக்டர்லாம் நல்லா பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் ஏறலன்னு தெரியல. ஓவர் வேல்யூவேஷன் தான், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம் இந்த இடத்துக்கு போயிட்டனால. ஸோ இது இன்னும் ₹1000 வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ₹1000 வரும்போது ட்ரை பண்ணோம்னா ₹1000 கிராஸ் ஆகிடுச்சா இல்லை இது இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கணும். ரிட்டர்ன் ஆச்சுன்னா பை பண்ணலாம், இல்லைனா வேண்டாம் கீழே விட்டு வாங்குங்க ₹952 லெவலில். சரியா, ஸோ ஐடிசி இது நல்லா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து ஆட்டோ செக்டரில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்த கம்பெனி மாருதி. மாருதி அடிச்சுக்கவே ஆள் கிடையாது. இன்னைக்கு 4.5% ஏறி விட்டாங்க ஒரே நாளில். இன்னைக்கு இவன் தான் ஹீரோ. சரிங்களா, 10,637 ரூபா வரைக்கும் க்ளோசிங் வச்சிருக்கான். இன்னும் 10,800 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ அது வரைக்கும் போகலாம். ஸோ அதனால மாருதியை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் பட்ஜெட்ல மெயினா ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். அது அந்த ஸ்டாக்ஸ் 20%ல இன்னைக்கு வந்து இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து ஏறி இருக்கு. அது காரணம் வந்து டூரிசம் வந்து டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சரிங்களா, அதனால இந்த ஸ்டாக்ஸ் நீங்க கவனம் செலுத்தணும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்தியன் டூரிசம் ஸ்டாக் ஜம்ப் ஆஸ் பட்ஜெட் கால்ஸ் ஃபார் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க இனிமேட்டு வாட்ச் பண்ணுங்க. டூரிசம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஸோ டூரிசம் ரிலேட்டட்னா இப்ப என்னென்ன தேவைப்படும், ஹோட்டல்ஸ் வரும், தங்கறதுக்கான ஹோட்டல்ஸ் வரும், பயணம் பண்றதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் என்ன இருக்கு, ட்ரெயின் இது, அப்ப இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம பார்க்கணும். டூரிசம் டெவலப்மெண்ட்னா அது எல்லாமே கவர் ஆயிடும். சரிங்களா, அப்ப அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு 9 மணிக்கு மேல 9:30 மணிக்கு மேல நான் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் மெம்பருக்கான ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி போறேன். சரிங்களா, ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, நம்ம ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு. நன்றி, வணக்கம்.